ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்று மேஷ ராசிக்கு, அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து மேஷ ராசி நேயர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான வாரமாக அமையப்போகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஸோ மேஷராசியில் இந்த வாரம் ஒரு திருப்திகரமான வாரமாக மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் ஒரு நல்லதொரு செய்திகளை புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், திங்கக்கிழமை அன்று பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானை வணங்கி வில்வர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில், ரிஷபராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலனில் அக்கறை தேவை. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் வேலை பலு அதிகமாகும். சந்தோஷமான வாரமாக ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தீபம் ஏற்றி வணங்கினால் வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்தால் இந்த வாரம் இனிமையான வாரமாக இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வணங்கினால் இந்த வாரத்தில் வரக்கூடிய தடங்கல்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள், வரவுக்கு ஏற்றாற்போல செலவுகளும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருப்திகரமான வாரமாக ரிஷபராசிக்கு அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் புதன், வியாழன் ஆகிய இரு தினங்களும் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி நேயர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று வைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் வாரத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை பௌர்ணமி அன்று சிவபெருமானை வணங்கிவிட்டு அன்றைய தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விக்னம் எதுவுமின்றி சந்தோஷமாக இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த வாரத்தில் வரக்கூடிய இடைஞ்சல்கள் தீர்ந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவிக்கிடையே சிறு மனக்கசப்புகளை உருவாக்குவதற்கு வழி உண்டு. அதனால் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த வாரம் இனிமையான வாரம். கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான தினங்களாக அமையப்போகிறது. ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உடல் நலனில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிறு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சந்தோஷமான தினங்களாக அமையும். கடகராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை பைரவருக்கு வணங்கி பைரவருக்கு தீபம் ஏற்றி வந்தால் சந்தோஷமான வாரமாக அமையக்கூடும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி கோதுமை தானம் செய்தால் மருத்துவ செலவுகள் குறையும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி மற்றும் ஞாயிறன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தங்கு தடை இன்றி காரியங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் வாரமாக அமையப்போகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
9 தேதி பௌர்ணமி தினத்தன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் குதூகலமும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய தினங்களாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இந்த இரு தினங்களும் உங்களுக்கு மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் புதிய உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய இரு தினங்களும் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது. சிம்மராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மகம் நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வில்வர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் முழுவதும் இனிமையாக இருக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வெல்லம் தானம் செய்தால் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வாரம் முழுவதும் இனிமையான நாட்கள்தான். உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வழிபட்டு வெல்லம் தானம் செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய பண பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்மராசி நேயர்கள் புது உறவுகளிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாட்களாக அமையப்போகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மிகுந்த ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த 3 தினங்களும் பெற்றோர்களிடத்தில் உள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஈஸ்வரனை வணங்கி விரதம் இருந்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடின்றி சந்தோஷமான நாட்களாக அமையப்போகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நரசிம்மரை வணங்கி வழிபட்டால் இந்த வாரத்தில் வரக்கூடிய தடைகள் விலகும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் ஈஸ்வரனை வழிபட்டு சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்து பட்டிக லிங்கம் தானம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு 4 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாலும் 4 இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானாலும் சகோதர சகோதரிகளின் உறவுகள் வந்து பலப்படும். அதனால் கன்னிராசி நேயர்கள் ஸ்பட்டிக லிங்கம் இந்த வாரத்தில் எந்த நாளில் உங்களுக்கு முடிந்ததோ ஸ்பட்டிக லிங்கம் தானம் செய்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பந்தங்கள் வந்து பலப்படும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாட்களாகவே அமையும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல சுமூகமான உறவுகள் பலப்படுவதற்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று ஈஸ்வரனை வழிபட்டால் மிகவும் சந்தோஷமான தினங்களாகவே அமையப்போகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் உங்களுக்கு விலகக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வணங்கினால் மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. துலா ராசி நேயர்கள், இந்த வாரம் நீங்கள் மிகுந்த ஒரு சந்தோஷமான வாரமாக எதிர்பார்க்கலாம். பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரமாகும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு மிகுந்த ஆச்சரியங்களும் அற்புதங்களும் இந்த வாரத்தில் நிகழப்போகிறது. விருச்சிகராசி. விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பது சற்று அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சோர்வுகள் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை வந்து ஓங்கும். மற்றபடி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகி இந்த வாரம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திரன் அதாவது திங்கக்கிழமை அன்று சந்திர வாரத்தில் சிவபெருமானை வில்வர்ச்சனை செய்து வந்தால் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் லேசாக பாரமாக இருந்தாலும்
பௌர்ணமி தினத்தன்று பச்சரிசி தானம் செய்யும் பொழுது மனபாரங்கள் குறைந்து சந்தோஷங்கள் மிகுந்த வாரமாகவே அமையக்கூடும். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறு மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். அதனால் பௌர்ணமி தினத்தன்று மாலை, பௌர்ணமி விரதம் இருந்து மாலையில் ஈஸ்வரனை தரிசனம் செய்து வில்வர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் செய்யும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய மனசஞ்சலங்கள் குறையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளினால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். இவங்க வந்து வாரத்தில் 7 நாட்களும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த நாட்களில் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் மனதில் ஏற்படக்கூடிய பாரங்கள் குறைந்து குடும்பத்தில் வர இருக்கக்கூடிய குழப்பங்களும் குறையும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி 13 நபருக்கு தயிர் சாதம் அன்னதானம் செய்யும் பொழுது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை அன்று நவகிரகத்திற்கு இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி 13 பேருக்கு அன்னதானம் செய்யும் பொழுது 7.5 சனியில் பிடியில் இருக்கக்கூடிய நீங்கள் மனதில் பாரங்கள் குறைந்து சந்தோஷங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வாரத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை அன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இந்த தினங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் புதிய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது தொழிலில் முக்கியமான புதிய முயற்சிகள் எடுப்பதோ இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பௌர்ணமி தினத்தன்று 9 தீபங்கள் ஏற்றி ஏதாவது ஒரு ஆலயத்தில் 9 தீபங்கள் ஏற்றி பச்சரிசி தானம் செய்யும் பொழுது சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகி மனதில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் உருவாகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து புதன்கிழமையன்று மகாவிஷ்ணுவை வணங்கி சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து கோவிலில் 10 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது இந்த சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகி நன்மையை ஏற்படுத்தக்கூடும் கிரகங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதும் குடும்பத்தில் நல்ல சுமூகமான உறவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமையன்று மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிமையான வாரம்தான். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திராஷ்டம தினங்கள் வருவதனால் வாரத்தின் மத்தியில் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் மற்றும் குடும்ப பொறுப்புகளை அடுத்த வாரத்திற்கு ஒத்தி போடுவது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை வணங்கி முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே உங்களுக்கு தடையில்லாமல் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமை பௌர்ணமி தினத்தன்று விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் செய்தால் வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்படலாம். இந்த வாரத்தில் கும்பராசி நேயர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் வாரமாகவே அமையப்போகிறது. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் நல்ல செய்தி காத்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வாரத்தின் இறுதியில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வாரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டால் வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷத்துடன் இருக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று நரசிம்மரை வழிபடும் பொழுது பண வரவுகள் மற்றும் பண பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் ஆஞ்சநேயரை வழிபட்டு தீபம் ஏற்றி
நல்லெண்ணெய் வந்து தானம் செய்யும் பொழுது கோவிலுக்கு குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இந்த 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் நவகிரகங்கள் நல்ல துணையுடன் இருந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அனைத்து ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் ஜெயம் மட்டுமே உண்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.